தமிழ் தகவல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் 10th, 11th, 12th படிக்கும் மாணவர்கள் தங்களை மார்ச் மாதம் நடைபெறும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் விதமாக பல பயனுள்ள வீடியோக்களும் நம்ம தொடர்ந்து வரிசையாக அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு 12th பப்ளிக் எக்ஸாம் 2019 இங்கிலீஷ் மாடல் க்வெஸ்சன் பேப்பர், அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நம்ம லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு தமிழ் க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்னை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து மூணு விதமான க்வெஸ்சன் பேப்பர் வந்து நம்ம மாடல் க்வெஸ்சன் பேப்பர் அப்டேட் பண்ணியிருந்தோம் சரிங்களா. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் இங்கிலீஷ் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் வந்து நம்ம அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பராக வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணுமே வந்துட்டு ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். இது வந்து உங்கள் ஐடியாக்காக தான் இந்த க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பாக தான் இந்த பேட்டர்ன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் தான் வந்துட்டு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு க்வெஸ்சன் பேப்பர் கேட்பாங்க சரிங்களா. இந்த பேட்டர்னை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த மாடல் க்வெஸ்சன் பேப்பர் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாடல் டூ மாடல் த்ரீ வந்துட்டு ஒரு கிளாஸ் பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணனா வந்துட்டு வீடியோ டைமிங் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் பேப்பர் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். டியூரேஷன் 2.5 hours, மார்க்ஸ் 90 marks. நம்ம வந்துட்டு ஏற்கனவே இங்கிலீஷ் க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்டர்ன் படி தான் வந்துட்டு இந்த மாடல் க்வெஸ்சன் பேப்பர் இருக்குது. நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் ஏற்றிருக்கீங்க, க்வெஸ்சன் பேப்பர் மாடல் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம க்வெஸ்சன் பேப்பர் மாடலை வந்துட்டு இங்கே நம்ம அப்டேட் பண்ணுறோம். இதுக்கான ஆன்சரை வந்து நாங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த PDF-க்கான லிங்க்கை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த மாடல் க்வெஸ்சன் பேப்பர் ஒன் இதுக்கு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் ஒன் செக்ஷன் ஏல இந்த க்வெஸ்சன் நம்பர் ஒன்னுக்கு என்ன ஆன்சர், டூக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏல answer all the question, choose the correct option given below. Question number 1, choose the correct expansion of OPSE. இதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் பப்ளிக் ஆக்ஷன் கேட்டலாக், ஆன்லைன் பப்ளிக் அக்சஸ் சென்டர், ஆன்லைன் ப்ரைவேட் அக்சஸ் கேட்டலாக். ஆப்ஷன் டி வந்து ஆன்லைன் பப்ளிக் அக்சஸ் கேட்டலாக். இது வந்து கரெக்டான ஆன்சர் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி இப்போ இந்த க்வெஸ்சன் நம்பர் ஒன்றுக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆப்ஷன் கோடோடு எடுத்து நீங்கள் ஆன்சரை கீழே எழுதுனா போதுமானது. நீ ஆன்சர் எழுதும்போது கொஷின் நம்பரையும் சேர்த்து போட்டுட்டு கொஷின் எழுதாமல் ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். கொஷினை வந்து எழுதாதீங்க. கொஷின் எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எழுத டைம் பத்தாது. இப்போ கொஷின் நம்பர் டூ, சூஸ் சினானிம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஐ ஹேட் பீன் ரூட்லி டேஷ் நான் அவேக்டு செவரல் டைம். இது வந்து சினானிம் கேட்டிருக்காங்க. சினானிமினா இதோட இன்னொரு மீனிங், அவேக்டு அவேக்கண்டு அவேக்கண்டுக்கான சினானிம் இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது கீழே நாலு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்லெப்டு, பி ரவுஸ்டு, சி போர்டு, டி டிஸ்டர்ப்டு சரிங்களா. இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டாக ஆன்சரோ க்வெஸ்சன் நம்பர் டூன்னு போட்டு ஆப்ஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி ஆப்ஷன் ஏனா ஆப்ஷன் ஏ ஸ்லெப்டு அப்படிங்கிறது இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பினா டூன்னு போட்டு ஆப்ஷன் பி அதோட ஆன்சர் ரவுசர் அப்படின்னு எழுதணும். வெறும் ரவுசர்னு எழுதினா மார்க் கொடுக்க மாட்டாங்க. இந்த க்வெஸ்சன் நம்பரை போட்டு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ப்ளஸ் அதோட ஆன்சர் ரெண்டையுமே நீங்கள் எழுதினா தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இப்போ க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, சூஸ் ஆண்டனிம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இப்போ ஏற்கனவே மேலே சினானிம் பார்த்தோம், இப்போ ஆண்டனிம் பார்க்குறோம். ஐ ஷெல் பி ஃபவுண்ட் தட் மச் இஸ் ஒமிட்டட் ஒமெண்டட் அப்படிக்கான ஆன்டனிமை நீங்கள் எழுதணும். இதுக்கான நாலு ஆம்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆடட், பி ரிமூவ்டு,
C excluded, D avoided. சரிங்களா? இப்போ வந்து ஆண்டனிம்னா நம்ம ஆப்போசிட் எழுதணும். மேலே இருக்கிறது சினானிம்ங்கிறது மீனிங், இது வந்து ஆண்டனிம்ங்கிறது ஆப்போசிட். வந்து கரெக்டான ஆன்சரை ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்ஷன் கூடோட எடுத்து எழுதணும். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 4, சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த காம்பவுண்ட் வேர்டு ஒயிட் வாஷ். இதுக்கான கரெக்டான காம்பினேஷன் காம்பவுண்டோட எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஒயிட் வாஷ் அதுக்கான, இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், பி நவுன் ப்ளஸ் நவுன், சி அட்வர்ப் ப்ளஸ் நவுன், டி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வெர்பு. இதுக்கான கரெக்ட் ஆன்சரை நீங்கள் ஆப்ஷனை எடுத்து இந்த ஃபோர்னு போட்டு எழுதணும். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 5, சூஸ் த ரைட் காம்பினேஷன் ஃபார் த பிளண்டட் வேர்டு ஹெலிபோர்ட். இந்த ஹெலிபோர்ட் அப்படிங்கான மீனிங் எதை எதை வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணால் இந்த ஹெலிபோர்ட்டுங்கிற வேர்டு வரும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனை பார்த்து நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதணும். க்வெஸ்சன் நம்பர் 6, சூஸ் த கிளிப்டு வேர்டு ஃபார் சூட்கேஸ். இந்த சூட்கேஸ் அப்படிங்கிறான வேர்டு என்ன அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் ஏதாவது நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி க்வெஸ்சன் நம்பர் 7, சூஸ் த மீனிங் ஆஃப் த ஃபாரின் வேர்டு இன் த சென்டென்ஸ். ஆல் பொனஃபைட் கேசஸ் ஆஃப் ஹார்ட்ஷிப் வில் ரிசீவ் ஹெல்ப். இதுக்கு ஆல் ஆப்ஷன் ஏ அன்சர்டிஃபைட், பி பவுண்டட் லேபர், சி ஜெனியூன், டி ஃபேக். இதில் என்ன கரெக்ட் ஆன்சரோ நீங்கள் எழுதுங்க. இப்போ மேலே பார்த்த கொஷின்களை வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மாடல் கொஷின் பேப்பர் 1 கொஷின் நம்பரை போட்டு அதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். 8th question, choose a suitable meaning for the idiom found in the following sentence. In spite of being 75, my grandmother is dash in the pink of health. இதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு ஆன்சரில் எது கரெக்ட் ஆன்சரோ அதை நீங்கள் வந்துட்டு கொஷின் நம்பரை போட்டு கொஷின் நம்பர் 8 அதுக்கான ஆப்ஷன் ப்ளஸ் ஆன்சரை சேர்த்து எழுதணும். க்வெஸ்சன் நம்பர் 9, சூஸ் த மோஸ்ட் அக்யூரட் ஒன் ஆஃப் த ஃபோர் கிவன் வேர்ட்ஸ் ஆப்போசிட் டு த அண்டர்லைன்டு வேர்டு. ஐ ஃபவுண்ட் அவர் ஸ்பீச் காப்பியஸ் வித்தவுட் ஆர்டர். இதுக்கான ஆன்சர் வந்து மேகர், ஒரிஜினல், மொனோட்டோனோஸ், டி கம்ப்ளீட். இதுக்கான கரெக்டாக ஆன்சரை எழுதுங்க. ஆப்ஷன் 10, சூஸ் அ கரெக்ட் ஃபார்மேட் ஆஃப் அன் இமெயில் ஐடி. கீழே வந்துட்டு ஒரு நாலு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எது வந்து கரெக்டான இமெயில் ஐடி ஃபார்மேட் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து எழுதணும் ஆன்சராக. க்வெஸ்சன் நம்பர் 11, எ ஃப்ரேஸ் ஆர் அ வேர்ட் டூ ஆஃபன் யூஸ் டு த பாயிண்ட் ஆஃப் மோனோடோனி இஸ் கால்டு ஏ எபிமிசம், டி பி எப்பனையும், சி கிளின்ச், டி இடியம். இதுக்கான ஆன்சரை கரெக்டாக எடுத்து எழுதணும். இது மாதிரி 12th க்வெஸ்சன், சூஸ் த அப்ராப்ரியேட் சினானிமி ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. ராக்கெட்ஸ் விச் ஸ்டக் அன்ஹேல்டு பை சவுண்ட் ஆர் சைட் டேஷ் வந்து ஃபிரிஞ்ச பிளாங்க்ஸ். இது மாதிரி கொஷின் இதுக்கு வந்து நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு ஆன்சரில் எதாக கரெக்ட் ஆன்சரோ அது வந்து நீங்கள் கொஷின் நம்பரை போட்டு ஆப்ஷனை போட்டு ஆன்சர் எழுதணும். இப்போ 13th கொஷின், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் சூஸிங் த கரெக்ட் மாடல் வெர்ப் வினோத் டேஷ் ஸ்பீக் 7 லாங்குவேஜ். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ மைட், பி அவுட் டு, சி கேன், டி ஷல். இதில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் எடுத்து, இது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொஷின் தான். இதுக்கு வந்துட்டு நாலு ஆன்சர் இருக்குது. எதுக்குமே வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் எழுதுகிற மாதிரி கொஷின்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஒன்னோட பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கீழே கொடுத்துருக்க நாலு ஆன்சரில் ஏதாவது ஒரு ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். சூஸ் த ரைட் டெஃபினேஷன் ஃபார் கிவன் டேர்ம் அக்னோஃபோபியா. இதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்து கீழே கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் எடுத்து எழுதணும். மாரி ஃபார்ம் அ நியூ வேர்ட் பை ஆடிங் அ சூட்டபிள் சஃபிக்ஸ் டு த ரூட் வேர்டு ரேடிக்கல். இந்த ரூட் வேர்டை வச்சுட்டு இதுக்கான எதில் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டான வேர்டு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து எழுதணும். அதுமாதிரி க்வெஸ்சன் நம்பர் 16, சூஸ் அ கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ். இதுக்கான கரெக்ட் ப்ளூரல் ஃபார்மாக கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எடுத்து கரெக்டாக எழுதணும். கரெக்டான எழுதினா உங்களுக்கு ஒரு மார்க். 17, சூஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங். இந்தியன் ஒன் த மேட்ச் ஏ எஸ்பிசி, பி எஸ்சிஓ, சி எஸ்விஏ, டிஏஎஸ்வி. கரெக்டான ஆன்சரை எடுத்து எழுதணும். க்வெஸ்சன் நம்பர் 18, சூஸ் அ ட்ரைசிலபிக் வேர்டு அன்லீஷிங், ஃபிட்டிலிட்டி, சி மஷ்ரூம், டி பேட்டட்.
கொஸ்டின் நம்பர் 19. சூஸ் எ சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் மீடியா. ஆப்ஷன் ஏ மீடியம், ஆப்ஷன் பி மீடியஸ், ஆப்ஷன் சி மெட், ஆப்ஷன் டி மீடியன். இதுக்கான கரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதணும். கொஸ்டின் நம்பர் 20. சூஸ் அ கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த அபிரிவியேஷன் சிசிடிவி. ஏ சார்ஜர் சேனல் டெலிவிஷன், பி க்ளோஸ்டு சேனல் டெலிவிஷன், சி க்ளோஸ்டு சர்க்கியூட் டெலிவிஷன், பி செக்குடு சர்க்கியூட் டெலிவிஷன். இதுக்கான கரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதுங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க். சரிங்களா, இது வந்து செக்ஷன் ஏல கேட்கக்கூடிய 21 மார்க்கான மாடல். இது மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 கொடுத்துருக்கக்கூடிய மாடல் இது. இதே மாதிரி கீழே வந்துட்டு மாடல் 2, மாடல் 3, 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 3 கொஸ்டின் பேப்பர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 ஒன் மார்க் இருக்குது. சரிங்களா, அந்த ஒன் மார்க் பேட்டர்ன் படி தான் வந்துட்டு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் வந்துட்டு ஃபைனல் கன்ஃபார்ம்டு அஃபீஷியல் ஃபார்மேட்டு. இதுலேருந்து வேறு எந்த ஃபார்மேட்டுமே இனிமேல் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு சேஞ்ச் பண்ணி ஜனவரி 1st வீக்கில் வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஒன் வேர்டு வந்துட்டு எம்சிக்யூஸ் டைப்பில் இருக்கிறது வந்துட்டு எந்தெந்த மாதிரி பேட்டர்னில் கேட்போம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்து நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். இதுக்கான ஆன்சரை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ரிப்பேர்டு ஆன்சருக்கான PDF வந்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். மீன் வரை வந்துட்டு நீங்கள் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் எதுவும் சில ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 கொஸ்டின் நம்பரை போட்டு அதுக்கான ஆப்ஷன் வித் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ செக்ஷன் பி 7×2=40 மார்க்ஸ். வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸு. ரீட் த ஃபாலோயிங் பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். சரிங்களா, இந்த கீழே கொடுத்துருக்க இந்த கொஸ்டின்ஸில் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். அதாவது இந்த செக்ஷனில் 21, 22, 23, 24, 25, 26 இந்த 26 ஏதாவது ஒரு 4 கொஸ்டின்ஸை நீங்கள் எழுதினா போதும். அதுக்கு வந்து 4×2=8 மார்க். இப்போ வந்து 2 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒரு செக்ஷனில் வந்துட்டு நம்ம 4 கொஸ்டின் எழுதணும். இப்போ 2வது செக்ஷனில் இருக்கிறதுல 3 கொஸ்டின் எழுதணும். டூ ஆஸ் டைரக்டட். இப்போ 27, 28, 29, இந்த 30. சரிங்களா, இந்த 30 இந்த 4 கொஸ்டினில் ஏதாவது 3 கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 3×2=6 மார்க்ஸ் வரும். ஏதாவது 3 எழுதுனா போதும், 4 எழுதணும்னு தேவையில்லை. இப்போ செக்ஷன் சி 7×3=21 மார்க்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த செக்ஷன் சியில் இருக்கும். மொத்தம் வந்து நீங்கள் 7 கொஸ்டினை வந்துட்டு இந்த செக்ஷனில் ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து 3 பார்ட்டாக வந்துட்டு அவங்க வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 வந்துட்டு நீங்கள் ஏதாவது 2 கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். அது 31, 32, 33 ஏதாவது ஒரு 2 கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. இப்போ 2 கொஸ்டினுக்கு 2×3=6 மார்க் அந்த செக்ஷனில் வரும். அதில் மேலே வந்துட்டு என்ன பாட்டு, என்ன செக்ஷனில் நம்ம ஆன்சர் பண்ணுறோம், என்ன கொஸ்டின் நம்பரு, அதை வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து எழுதுங்க. நீங்கள் ஒரு சில பேர் இங்கே பார்ட் 1 எழுதுவீங்க, அடுத்து பார்ட் 2 எழுதலான்னு போயிட்டு திருப்பி பார்ட் 1 வரும்போது நீங்கள் பார்ட் 1 மென்ஷன் பண்ணாமல் வெறும் கொஸ்டின் நம்பரை போட்டு எழுதிடாதீங்க. அதே மாதிரி மாற்றி மாற்றி எழுதும்போது எந்த கொஸ்டின் எழுதுறோம்னு கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரே செக்ஷன்லேயே இந்த ஒரே பாட்டிலே வந்துட்டு 3 நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டினுக்கான எடுத்துக்க மாட்டாங்க, ஏதாவது 2 தான் எடுத்துப்பாங்க. அதில் ஆன்சர் பண்ணும்போது கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். பார்ட் 2 இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனி 2 எழுதுனா போதும். 34, 35, 36 இந்த 3 ஏதாவது ஒரு 2 கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த செக்ஷனில் 6 மார்க் கிடைக்கும். இப்போ பார்ட் 3 ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். இதில் வந்துட்டு ஏதாவது 3 கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். 37, 38, 39, 40 இந்த 4 ஏதாவது 3 நீங்கள் ஆன்சர் பண்ணும். இது பாருங்க மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு இந்த இதில் 3 மார்க் கிடைக்கும். இதை வந்துட்டு நீங்கள் மார்க் வந்துட்டு உங்கள் மைனஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஃபுல் மார்க், 3 மார்க் இந்த கொஸ்டினுக்கு கன்ஃபார்மாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ செக்ஷன் டி 7×5=35 மார்க்ஸ் இந்த செக்ஷனில் இருக்குது. இது வந்து 8th கொஸ்டின் இருக்குது.
41ல் ஏஆர்பி ஏதாவது ஒன்று எழுதணும். அதேமாதிரி 42ல் ஏஆர்பி, 43 பார்த்தீங்கன்னா 150 வேர்டு கொடுத்து ஹின்ஸை வச்சு நீங்கள் 150 வேர்ட்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் ரெடி பண்ணணும். ஏஆர்பி ஏதாவது ஒன்றில் நீங்கள் 150 வேர்ட்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். இப்போ க்வெஷ்சன் நம்பர் 44 பாருங்கள். ரைட் சம்மரி ஆர் மேக் அ நோட்ஸ் ஆன் த ஃபாலோயிங் பேசேஜ். இந்த மாதிரி க்வெஷ்சன் கொடுத்துருப்பாங்க, இது வந்து நீங்கள் சம்மரி மாதிரி இதை நீங்கள் எழுதணும். க்வெஷ்சன் நம்பர் 45, ரீட் த ஃபாலோயிங் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரிப்பேர் ரெசியூம் பயர் அட்டா சிவி, கன்சிடர் ஃபுல்ஃபில்லிங் த கண்டிஷன் ஸ்பெசிஃபைட். அதாவது 45ல் ஏஆர்பி இருக்குது, இது வந்து பயர் அட்டா ரெசியூம் கரிக்குலம் பிட்டே இது வந்து எழுத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த க்வெஸ்சன் எழுதலாம். ரைட் அ பேராஃப் வந்து ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் மாடர்ன் வேர்ல்டு ஆர் மை ஹாபி. இந்த இதை சூஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் ஒரு பேரா எழுதணும். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 46, இதில் வந்து ஸ்பாட் த எரர் அண்ட் கரெக்ட் டம். இதில் இருக்க எரரை நீங்கள் ஸ்பாட் பண்ணி அந்த எரர் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும். 46 செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த அஞ்சையுமே நீங்கள் எழுதணும். இல்லை அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸை வந்துட்டு நீங்கள் எழுதுறது தான் உங்களுக்கு ஃபுல்லாக 5 மார்க்கு ஈஸியாக கிடைக்கும். இதை எழுத விட நீங்கள் எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ 47, ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் ஃபீல்டு இன் லிசன் கிவன் பிலோ பை த அண்டர்ஸ்டாண்டிங் த ஓடார் ஃபாலோயிங் சர்வீசஸ் அ க்ளூ. ஒன்று இந்த க்வெஸ்சன் எழுதலாம், இல்லை இந்த க்வெஸ்சன் கீழே கொடுத்துருக்குது இந்த கொடுத்துருக்க பேசேஜை வந்துட்டு ஃபில்லப் பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்க க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நீங்கள் கொடுத்துருக்க அந்த இதில் வந்து கரெக்டாக எடுத்து எழுதணும். இப்போ வந்து க்வெஸ்சன் பேர் பேட்டர்ன் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ க்வெஸ்சன் ஒரு மாடல் 2, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாடல் 1, மாடல் 2, மாடல் 3 இந்த 3 மாடலில் எந்த மாடலில் வேணாலும் எப்படி வேணாலும் வந்துட்டு உங்களுக்கு க்வெஸ்சன்ஸு கேட்கலாம், சரிங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே க்வெஸ்சன் பேப்பர் மாடல் 1 வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தனால இது வந்து லைட்டாக கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இதையும் பார்த்துங்க, நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாடல் க்வெஸ்சன் பேப்பர் 2 வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆன்சர் தெரிஞ்சாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இதுக்கான ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அது மாடல் 1, மாடல் 2, மாடல் 3 மூணுக்குமே வந்துட்டு ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சரை PDF லிங்க்காக வந்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். க்வெஸ்சன் நம்பர் 2, க்வெஸ்சன் நம்பர் 3, க்வெஸ்சன் நம்பர் 4, க்வெஸ்சன் நம்பர் 5, க்வெஸ்சன் நம்பர் 6, க்வெஸ்சன் நம்பர் 7, க்வெஸ்சன் நம்பர் 8, க்வெஸ்சன் நம்பர் 9, க்வெஸ்சன் நம்பர் 10. நம்ம ஏற்கனவே மாடல் 1ல் பார்த்திங்கன்னா சினானிம் ஆண்டனி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி சினானிம் ஆண்டனி எந்த ஒரு டேர்மை மென்ஷன் பண்ணாமல் இதில் கேட்டிருக்காங்க. பட் எப்படி இருந்தாலுமே நமக்கு 20 க்வெஸ்சனுக்கு அதுக்கான ஆன்சரை பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எம்சிக்யூ ஸ்டேப்பில் தான் இருக்குது, அதனால் எல்லாமே நம்ம ஈஸி ஆன்சர் போடக்கூடிய விதமாக தான் இருக்குது. எதுவுமே வந்துட்டு ஆன்சர் இல்லாமல் இல்லை. அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆன்சரில் எது வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷனில் வந்துட்டு 20 மார்க் நீங்கள் ஃபுல்லாக வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்க பேட்டர்ன் படி தான் வந்துட்டு எல்லா க்வெஸ்சன்ஸுமே கேட்டிருக்காங்க. பட் இதுக்கான மாடல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்வெஸ்சனும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது, எல்லாம் நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி மாடல்லையும் வந்துட்டு உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அஃபீஷியல் மாடல். இதை தவிர வேறு எதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த மாடல்லையும் க்வெஸ்சன் பேப்பர் உங்களுக்கு வராது. இந்த மாடல் தான் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆன மாடல். செக்ஷன் சி, ஆன்சர் எனி 7 ஆஃப் த ஃபாலோயிங், 7 × 3 = 21, பார்ட் 1, சரிங்களா? பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 2ல் ஏதாவது வந்து ரெண்டு க்வெஸ்சன், 3ல் ஏதாவது 2 க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணும். இப்போ பார்ட் 3, இது ஒரு பை சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பை சார்ட்டை வந்து நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க க்வெஸ்சன்ஸை வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்.
செக்ஷன் டி 41, 42, 43 இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எதாக இருக்கும் கொஷின்னு, ஏதாவது ஒவ்வொரு ஏவா அல்லது பி இதை நீங்கள் எழுதணும். 45 பாருங்கள், ரெண்டு கொஷின் இருக்குது. அதே மாதிரி 46 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் எடுத்து ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். கரெக்டாக அதுனால் ஃபுல் மார்க்கு. மேலே வந்துட்டு நீங்களாக ஃப்ரெண்டஸ் ஃபார்ம் பண்ணி எழுதும்போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு மார்க்கை குறைச்சிடுவாங்க. அது வந்து நீங்கள் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் 3 எழுத்தான சினானிம் கேட்டிருக்காங்க. மேலே வந்து நம்ம சினானிம்னு மென்ஷன் பண்ணல, பட் இதுவே சினானிம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் வந்துட்டு சினானிம் ஆண்டனிம்னு நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட்டாக வந்துச்சு. இதை வந்து ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலுமே சினானிம் ஆண்டனிம் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கு அதிகமாக தான் சான்ஸ் இருக்குது. சினானிக்கு பதிலாக மீனிங் சூஸ் அ கரெக்ட்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்காக சினானிம் ஆண்டனிம் வந்துட்டு உங்களுக்கு வரும், பட்டு அந்த கீவேர்டில் இல்லாமல் வேறு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஷின்ஸ் தான், எல்லாத்துலையும் 20 கொஷின் வந்துட்டு 1 மார்க் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும் இதில். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கூடிய அளவுக்கு அந்த 20 மார்க் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுங்கள் இல்லை. அதே மாதிரி இந்த செக்ஷன் 3 அந்த கொஷின் இப்போ மாடல் 3 வந்துட்டு ஆன்சர் தந்தாலும் மாடல் கொஷின் பேப்பர் 3 போட்டு இந்த கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணி அதை ஆன்சரை நீங்கள் போடுங்க. நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் ஆன்சரோட நாங்கள் PDF அப்டேட் பண்ணுறோம். கொஷின் நம்பர் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 இவங்க அக்ரோனிம்னு கேட்டிருக்காங்க. சால்ட்டுக்கான அக்ரோனிம் எழுதணும். இப்போ ஆண்டனிம் இங்கே வருது. ஃபஸ்ட்டு கொஷின் சினானிம் கேட்டிருக்காங்க, 19th ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 வந்து சினானிம் ஆண்டனிம் நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து தள்ளி தள்ளி ஷஃபில் பண்ணி கேட்டிருக்காங்க. செக்ஷன் பி அதே மாதிரி தான், பேட்டர்ன் வந்துட்டு ஒரே பேட்டர்ன் தான், பட் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்துட்டு வேறு வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே ஷஃபில் பண்ணி தான் கேட்குறாங்க. அது நீங்கள் கரெக்டாக இல்லை கொஷினையும் படித்து பார்த்துட்டு எந்த பாட்டில் எத்தனை கொஷின் அட்டன் பண்ணணும்னு நல்லா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டு அதுக்கான செக்ஷனு பாட்டு கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் எழுதுங்க. ஏன்னா எழுதுனதே திருப்பி எழுதிடாமல் கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்துட்டு கொஷின்ஸை செலக்ட் பண்ணி எழுதுங்க. அது மாதிரி எந்த கொஷினை செலக்ட் பண்ணி எழுதுனா நம்ம வந்து ஃபுல் மார்க்கு வரும், எதில் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் வந்து கம்மியாக பண்ணுறது சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அது எழுதுனீங்கன்னா தான் வந்துட்டு ஃபுல் மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா, இது வந்துட்டு வெறும் PDF அப்டேட் பண்ணி நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான் வந்துட்டு நாங்கள் இதுக்கான PDF அப்டேட் பண்ணலை. ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான PDF நாங்கள் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த 3 கொஷின் பேப்பர் பாட்டை தான் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம தமிழ் கொஷின் பேப்பர் வந்து 3 பேட்டர்ன் தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போ இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, பிஸ்னஸ் மேக்ஸு, எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் மற்றும் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே சேர்த்து நாங்கள் வரிசையாக அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர், 12th படிக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு என்ன மீடியம் படிக்கிறாங்க, என்ன கொஷின் பேப்பர் தேவை அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அதுக்குப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸ் இது வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு தமிழ் அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கிலீஷு, நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் அப்டேட் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்டை பொறுத்து தான் வந்துட்டு நீங்கள் எந்த இதில் இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எந்த கொஷின் பேப்பர் வேணும், எந்த மீடியம் படிக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் மாடல் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணக்கூடியதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி இந்த வீடியோவை
உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டுவெல்த்து படிக்கக்கூடிய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் டுவெல்த்து படிக்கிறாங்க, சொந்தக்கார பசங்க, இல்லை பக்கத்து வீட்டு பசங்க, ஒரு ரிலேட்டிவ், இந்த மாதிரி யாரும் டுவெல்த்து படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.